ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنبيكوريا إسلامية سهودر غلية إسلاتي அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி அதன்படி செயலாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைய தினம் தாவா களமும் விமர்சனங்களும் பதில்களும் என்ற ஒரு தலைப்பை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் எமது இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டுமென்ற நோக்கத்திற்காக செயற்படக்கூடிய பல தாவா அமைப்புகளை நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த தாவா அமைப்புகளை நாங்கள் நாலு அமைப்புகளை சமகாலத்தில் நமது நாட்டை பொறுத்தவரை நாங்கள் சுட்டிக்காட்டலாம். ஒரு சாரார் தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் இயங்குகிறார்கள், அல்லது ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் ஒவ்வொரு வடிவத்திலே ஒரு பெயர் இல்லாமல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள் என்ற பெயரிலே இயங்குகிறார்கள். இன்னும் ஒரு சாரார் ஜமாத்து தபலீக், இன்னும் ஒரு சாரார் ஜமாத்தே இஸ்லாமி, இன்னும் ஒரு சாரார் இஹ்வானுல் முஸ்லிமீன். எமது பகுதியிலே அந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு டிஏ என்ற பெயரில் இயங்கி வருவதை நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறு நான்கு வகையான அமைப்புகள் இஸ்லாமிய பிரச்சார பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் ஒவ்வொருவருடைய நோக்கமும் இஸ்லாமிய சமுதாயத்தை சீர்படுத்துவதுதான். இதில் எந்த இயக்கமும் யூத கிறிஸ்தியர்களுடைய சதித்திட்டத்தின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அதை நாங்கள் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில இந்த இயக்கங்களுக்கு முரண்பட்டவர்கள் சொல்வார்கள், இது யூத கிறிஸ்தியர்களுடைய செயற்திட்டத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் என்று
இதில் ஒன்றை அல்லது பலதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறு நாம் கூறுவது கிடையாது. இவைகள் எல்லாமே முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள்தான். நோக்கங்கள் எல்லாம் அதுதான். என்றாலும் அவைகளினுடைய செயற்பாடுகள்தான், வழிமுறைகள் வேறுபட்டது. இந்த இதிலே மூன்று அமைப்புகள் எடுத்துக்கொண்டால், ஜமாத் இஸ்லாமி என்கிற அமைப்பை எடுத்துக்கொண்டால், அதனுடைய ஸ்தாபகர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர், இன்றைக்கு சுமார் 125 வருடத்துக்கு முந்தி பிறந்தவர். ஹிஜ்ரி 1303 வருடம். அதே வருடத்தில் தான் தப்லீக் ஜமாஅத்தின் ஸ்தாபகர் என்று சொல்லப்படக்கூடிய இலியாஸ் மௌலவி பிறந்தவர். ஜமாத் இஸ்லாமியின் ஸ்தாபகர் அபுல் அலா மௌதூதி, அவரும் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவரும் ஒரு மார்க்கப்பட்டுள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர்களிலிருந்து ஒரு 15 வருட பிற்பாடு பிறந்தவர் இஹ்வான் முஸ்லிமீன் இயக்கத்தின் ஸ்தாபகர் ஹசனுல் பன்னா, அவர் எகிப்தில் பிறந்தவர். இவ்வாறான இந்த மூன்று நபர்களும் அவர்கள் மார்க்கத்தை படித்து, அவர்கள் பிறந்து வளர்ந்த பகுதியில் அவர்கள் இருந்த கொள்கை, அதனோடு சேர்த்து அவர்கள் இஸ்லாத்தை விளங்கிய விதத்தில் சமுதாயத்தில் இஸ்லாமிய சீர்திருத்தம், இஸ்லாமிய மறுமலர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக அவர்களால் இயலுமான முயற்சிகளை, தியாகங்களை செய்தார்கள். இதேவேளை நாலாவதாக ஒரு அமைப்பை சொன்னேன், தௌஹீத் ஜமாஅத் என்று. இதற்கென்று ஒரு ஸ்தாபகர் என்று ஒரு ஒன்று கிடையாது. சுருக்கமாக அவ்வாறு ஜமாஅத்து தௌஹீத் என்று மக்களால் பெயர் சூட்டப்பட்டாலும், அதற்கொரு ஜமாஅத் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி, அதுக்கு ஒரு தலைவரை உருவாக்கி, இவர்தான் ஆரம்பித்தவர் என்று எங்கேயும் இனங்காணுவது கிடையாது. மாறாக இவர்களுடைய மறுவடிவம் எடுத்தால், இன்னொரு பெயரில் சொன்னால், குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுபவர்கள், தௌஹீதை அடிப்படையாக கொண்டு பிரச்சாரம் செய்கின்றவர்கள். இவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலே அறிஞர்கள் ஆங்காங்கே உருவாகி இந்த கொள்கையை சொன்னார்கள். அவர்கள் எல்லோரும் சமகாலத்தில் இவ்வாறான பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கொண்டு சர்வதேச ரீதியான தலைமைத்துவம், சர்வதேச ரீதியான கட்டுப்பாடு கிடையாது. ஜமாத் இஸ்லாமிக்கு ஒரு சர்வதேச ரீதியான தலைமைத்துவம் இருக்கிறது. அமீர் ஒன்று இருக்கிறார். தப்லீக் ஜமாத்திற்கு அவ்வாறு இருக்கிறார், இன்டர்நேஷனல் ரீதியான தலைவர். இஹ்வான் முஸ்லிமீனுக்கு அதே மாதிரி தலைவர் இருக்கிறார். ஆனால் இந்த தௌஹீத் அமைப்பு என்பதற்கு அவர்கள் சில பகுதியில் அந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார்கள், சில பகுதிகளில் அஹ்லுல் ஹதீஸ் என்று அழைக்கப்படுகிற ஹதீஸை பின்பற்றுவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், சில பிரதேசங்களில் அஹ்லு சுன்னாவுல் ஜமா என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார்கள், சில பகுதிகளில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஊருக்கும் ஏற்ப வெவ்வேறு அமைப்பெயர்களிலே அவர்கள் இயங்குகிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், இவர்கள் தலைவர் என்று ஒருவரை சொல்வதாயிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அமீர் என்று சொல்வார்கள். அவர்களுக்கென்று சர்வதேச ரீதியாக ஒரு அமீர் கிடையாது. அவர்கள் ஒருவரை அமீர் என்று சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சியாளர் சர்வதேச ரீதியாக அவர் வரும்போது அவரை எங்களின் அமீர் என்று சொல்வார்கள். இதுதான் அவர்களுடைய கொள்கை.
இது சர்வதேச ரீதியாக. ஆனால் பிராந்திய ரீதியாக ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஊரிலே குர்ஆனை சுன்னாவை பிரச்சாரம் செய்து தௌஹீதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தங்களுடைய பிரச்சார பணியில் அழைக்கின்ற வேளையில் அவர்களுடைய ஊருக்கேற்ப ஒரு பெயரை வைத்து ஒரு நிர்வாக தலைவரை வைத்துக் கொள்வார்கள். அது ஊருக்கூர் வித்தியாசம். பாகிஸ்தானில் அவ்ளு ஹதீஸ் என்ற பெயரில் இருக்கிறார்கள். இலங்கையிலே பல பெயர்களிலே அவர்கள் இயங்குகிறார்கள். இந்தியாவிலே பல அமைப்பிலே இயங்குகிறார்கள். எகிப்திலே அன்சாரு சுன்னா ஜமா என்ற பெயரிலும் இயங்குகிறார்கள். இவ்வாறு இருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆனால் மற்ற மூணு அமைப்புகளும் தபிலி ஜமாத்தை பொறுத்தவரை முதலாவது தலைவராக இலியாஸ் மௌலவி என்பவர் இருந்தார். பின்னர் அவருடைய மகன் யூசுப் காந்தலவி என்கிறவர் இருந்தார். மூணாவதாக சர்வதேச அமீராக இன்னாமுல் ஹசன் என்பவர் இருந்தார். நாலாவது தலைவர் இப்போது யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவர் இருக்கிறார். இதே மாதிரி ஜமாத் இஸ்லாமிக்கும் அவ்வாறே இருக்கின்றது. இதே மாதிரி இஹ்வான் முஸ்லிமினுக்கும் அப்படித்தான் சர்வதேச தலைமைத்துவம் இருக்கிறது. சரி சகோதரர்களே, நான் ஒன்றை சொன்னேன். இவர்கள் எல்லோருடைய நோக்கமும் இஸ்லாமிய சீர்திருத்தம். எண்ணம் எல்லோரும் ஒன்றுதான். ஆனால் எண்ணங்கள் எல்லோருடையும் ஒன்றாக இருந்தாலும் அவர்களுடைய வழிமுறைகள் வழிகாட்டல்கள் வேறுபடுகின்றது. அவ்வாறு வேறுபடுகின்ற போது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாறுபட்ட விதத்திலே நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமான விதத்திலே அவர்களுடைய சீர்திருத்த பணி அமைகின்ற போது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட மாட்டாது. சிலர் சொல்லலாம், எண்ணங்களை பொறுத்துதானே செயல்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குகிறான். இது ஹதீஸின் ஒரு பகுதியாக இருக்கின்ற வேளையில் இன்னொரு பகுதி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்ஸாமிக்கும் வலாக்கி யன்ஸுரு இலா குலூபிக்கும் வலா அமாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களையும் பார்க்கிறான், அதாவது எண்ணங்களையும் பார்க்கிறான், உங்களுடைய செயற்பாடுகளையும் பார்க்கிறான். தொழுகிறோம் என்ற எண்ணத்தின் பெயரால் ஒருவர் பிழையாக தொழுதவரை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், சல்லி ஃபின்னக லம் துஸல்லி, நீ திரும்பி தொழு, ஏனென்றால் நீ தொழவில்லை என்றார்கள். இரண்டாவது விடுத்தவும் அவர் தொழுதார். தொழுது விட்டு செல்கின்ற போது சொன்னார்கள், திரும்பி தொழு, நீ தொழவில்லை என்றார்கள். மூன்றாவது விடுத்தவும் அவர் பள்ளியில் வந்து தொழுதார். அப்போதும் அதே விடயத்தை சொன்னார்கள். பின்னர் அவர் எனக்கு தொழுகின்ற முறையை கற்றுத்தாருங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்து இவ்வாறு தான் தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். எனவே லக்கது கானல கும்பி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதரிலே அழகான முன்மாதிரி இருக்கின்றது. எந்த விடயத்திற்கு? வணக்க வழிபாட்டுக்கு மட்டுமா? இல்லை. குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமா? இல்லை. இஸ்லாமிய ஆட்சி செய்வதற்கு, ஒரு ஊர் நிர்வாகம் செய்வதற்கு, ஒரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கின்ற முறைக்கு, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற முறைக்கு, எல்லாவற்றிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே முன்மாதிரி இருக்கின்றது. எனவே அந்த முன்மாதிரிக்கு புறம்பான முறையிலே நபிகளாருடைய முன்மாதிரியை தள்ளி வைத்தவர்களாக தங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு ஏற்ப சில முறைகளை உருவாக்கி அவர்கள் அந்த முறையிலே செய்கின்ற போது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட மாட்டாது. எனவேதான் இந்த நான்கு அமைப்புகள் சமகாலத்தில் நமது நாட்டிலே இயங்கி வருகின்ற இந்த வேளையில் இந்த இயக்கங்களுக்கிடையில் ஆங்காங்கே சில விமர்சனங்கள், ஒருவரை ஒருவர் சாடுகிறார். சில வேளைகளில் சில இயக்கத்தினர் மற்றும் சில இயக்கத்தின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தி விடுகிறார்கள். அடிபுடி அடாவடித்தனம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள். அவரும் சொல்கிறார், நான் இஸ்லாமிய சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காகத்தான் என்று சொல்கிறார்.
இவரும் சொல்கிறார், எல்லோரும் இஸ்லாமிய சமூக சீர்திருத்தத்திற்காக இறங்கிவிட்டு அவர்களுக்குள் அவர்கள் அடித்துக் கொள்கின்ற ஒரு கவலையான மிக மோசமான அல்லாவிற்கு பொருத்தமில்லாத நிலையை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, யார் எப்படி செய்தாலும் படைத்த ரப்பினிடத்தில் ஏற்கப்படக்கூடியதாக இருப்பது அல்லாவினுடைய தூதருடைய வழிகாட்டலின் மீது அமைந்தது மட்டும்தான். எனவேதான் இந்த பிரச்சார பணி தாவா களம் இந்த அமைப்புகளுக்கிடையில் எந்த அளவிற்கு ரசூலுல்லாவினுடைய வழிமுறையை ஒத்ததாக அமைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய வழிமுறையை விட்டும் தூரமாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவை ஒவ்வொன்றிற்கு பின்னரும் ஒவ்வொரு சமூகம் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்புகின்றார். அந்த நபிமார்கள் வழி தவறி போன சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக பிரச்சார பணியில் இறங்குகிறார்கள். இறுதியாக வந்தவர் ரசூலுல்லா. அந்த ரசூலுல்லாவிற்கு முன் வந்த நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எடுத்துச் சொல்கிறான். இது உனக்கு முன்மாதிரி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார் 950 வருஷம். இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்தார், லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார், மூசா ஈசா என்று அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அடுக்கிக் கொண்டு போகிறான். இவர்கள் எல்லாரும் பிரச்சாரம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு வந்தவர்கள். இவர்களின் வழியிலேயே நீரும் நட என்று அல்லாஹு தஆலா முஹம்மது நபிக்கு கட்டளையிடுகிறான். இவருடைய பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது ஒரு விடயத்தை சொல்கிறான். ஷரா லக்கும் மின அத்தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், சூரத்து ஷூரா 13வது வசனம். உங்களுக்கு மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா மார்க்கமாக்கி இருக்கிறான் நூஹுக்கும் ஒஹியாக அறிவித்ததை, உமக்கு நாம் அறிவித்ததை, எதை கொண்டு இப்ராஹிமுக்கும் மூசாவிற்கும் ஈசாவுக்கும் அறிவித்தோமோ அதனையே உங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கிறார். என்ன அது? சுருக்கமாக சொல்வதென்றால் அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்பதையே உங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கிறார். தீனை நிலைநாட்டுங்கள், இதுதான் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் அது போகின்ற இடத்தின் எல்லை. எதனை நோக்கி உங்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது என்று கேட்டால், அதற்கு குர்ஆன் சூரத்து ஷூரா 13வது வசனம் பதில் சொல்கிறது, இகாமத்துத்தீன், தீனை நிலைநிறுத்துதல். இந்த இகாமத்து தீனை நோக்கி தான் நாங்கள் போகிறோம் என்று இந்த ஒவ்வொரு அமைப்புகளும் சொல்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய வேயும் வித்தியாசமானது. சகோதரர்களே, இகாமத்து தீன் என்றால் என்ன என்கிற போது இங்கே கருத்து முரண்பாடு வருகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் இன்னொரு வசனத்தில், சூரத்து நஹல் 36வது வசனம், வலக்கது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்திலும் நான் தூதரை அனுப்பினோம். எதற்காக அனுப்பினான்? முந்தைய வசனம் என்ன சொன்னது? தீனை நிலைநாட்டுவதற்காக. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? அந்த தீனை நிலைநாட்டுவதற்கு விளக்கம் என்ன தெரியுமா? அதை தெளிவாக சொல்கிறான். திருக்குர்ஆனுக்கு திருக்குர்ஆன் விளக்க உரை. ஒரு வசனத்தில் மூடுதலாக சொன்னதை அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் தெளிவாக சொல்லுவான். இங்கே என்ன சொல்கிறான் என்றால், அன்யபுதுல்லாஹ வஜ்தனிபுத்தாகூத், அல்லாவை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவதை விடுங்கள், தவிந்து கொள்ளுங்கள் என்பதை கொண்டுதான் ஒவ்வொரு சமூகத்திலும் நாம் தூதரை அனுப்பினோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்போ இகாமத்து தீனை கொன்று முன்வந்த நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அதை நோக்கி போனார்கள் என்றால்
அதை இன்னொரு வசனம் இகாமத்துத்தீன் என்றால் அதனுடைய கருப்பொருள் தௌஹீதை, அல்லாஹ்வை மட்டும் வணங்குதல். அதனால்தான் எல்லா நபிமார்களும் ஒரு விடயத்தை ஒருமித்து சொன்னார்கள். அது எந்த விடயம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவதை விடுவது. இது உலகத்து தூதராக அனுப்பப்பட்ட எல்லோரினுடைய வார்த்தை. ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் ஏனைய கடமைகள் எல்லா உம்மத்திற்கும் ஒன்றாக இருக்கவில்லை. ஒரு சமுதாயத்திற்கு ஹராமாக இருந்தது இன்னொரு சமுதாயத்திற்கு ஹலாலாக ஆக்கிவிட்டார். மாட்டுக் கொழுப்பு முஹம்மது நபியினுடைய உம்மத்துக்கு ஹலால், யூத சமூகத்துக்கு பனி இஸ்ராயலுக்கு ஹராம். உதாரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் சகோதரிகள், சகோதர ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தங்களுக்குள் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் இந்த உம்மத்திற்கு அது ஹராம். இப்படி எத்தனையோ விடயங்களை சொல்லலாம். சில நபிமார்கள் ஆட்சி செய்தார்கள், பல நபிமார்கள் ஆட்சி செய்யவில்லை. எனவே ஆனால் எல்லோரும் செய்த ஒரு விஷயம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவதை விடுங்கள் என்ற இந்த பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். இந்த கொள்கைதான் அவர்களின் அடிப்படை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் நாம் ரசூலை அனுப்புகிறோம் இதை கொண்டு. எனவே சூரத்து ஷூராவிலே சொல்லப்பட்ட 13 வசனத்தில் சொல்லப்பட்ட தீனை நிலைநாட்டுங்கள் என்ற அந்த வாசகம், அது நூக்கும் சொல்லப்பட்டது, மூசாவிற்கும் சொல்லப்பட்டது, ஈசாவிற்கும் சொல்லப்பட்டது. நல்லா சொல்கிறான் அலைஹிம் ஸலாம், அவர்கள் எல்லோருக்குமாக சொல்லப்பட்ட அந்த விடயம், அதை உங்களுக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அடிப்படை தௌஹீதை நிலைநாட்டுவது, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது. சகோதரர்களே, இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்களும் ஒருமித்து சென்ற ஒரு சத்தம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். சட்டங்கள், ஏனைய கடமைகள், நாம் இப்போது நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், இது முன்வந்த சமூகத்திலே, முன்வந்த நபிமார்களுடைய உம்மத்திலே அவர்களுக்கும் சில தொழுகைகள் இருந்தது, வணக்க வழிபாடு இருந்தது, ஆனால் வித்தியாசங்கள். அவர்களுக்கும் சில கடமைகள் இருந்தது, ஆனால் வித்தியாசங்கள். அதைத்தான் சொன்னேன், எங்களுக்கு ஹலாலா இருந்தது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு ஹலாலா இருந்தது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லோரும் ஒன்றை கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். இதுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம். அதனால் தான் அல்லாஹு தஆலா அங்கே சொல்கிறார், குர்ஆனிலே சொல்கிறார், அவர்கள் எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹுவை எத்தி வைத்தார்கள், தௌஹீத், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். சகோதரர்களே, இந்த கருப்பொருளை சில அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வேறு விதமாக விளங்கிக் கொண்டார்கள். இன்று நாம் நோக்கினால் இங்கே இயக்கங்களின் பெயர்களை இயேசுவதற்காக கூறுவதில்லை, ஒரு அறிவுரைக்காக சுட்டிக்காட்டுவதற்காக நாம் சொல்கின்றோம். இன்று நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்யக்கூடிய தௌஹீத் அமைப்பு என்று பேரிலே மக்களால் சொல்லப்பட்ட, எமதூரிலே தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு பேரிலே யாரும் கிடையாது, சில ஊரில் அவ்வாறு பேர் இருக்கிறார், ஆனால் மக்கள் அவ்வாறு சொல்கிறார்கள். இவ்வாறு இந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்கின்றவர்கள் முதலாவது எதை முன்வைக்கிறார்கள் சமுதாயத்திலே, முஸ்லிம் சமுதாயத்திலே, அந்த முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்பவர்களாக இருந்தால் என்ன காரியம்,
இறந்து போன நல்லடியாரிடம் சென்று பிரார்த்திக்கிறார்கள், அவர்களுக்காக நேர்த்தி செய்கிறார்கள், குறி சாத்திரம் பார்க்கின்றார்கள், அவர்களை நம்புகிறார்கள், சூனியக்காரனை நோக்கி போகின்றார்கள், அவனிடம் உதவி கேட்கின்றார்கள். இதே மாதிரி இறந்து போன நல்ல அடியார்களை நோக்கி பிரார்த்திக்கிறார்கள், கபர் அடிகளிலே சென்று அவர்கள் நேர்த்தி செய்து அறுத்து பலியிடுகிறார்கள். இது போன்ற சிறுக்கான தெளிவான இணை வைத்தலுக்குரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கண்டால், ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயத்தின் பெரும்பகுதி இன்று மாறிவிட்டதால் இந்த சமுதாயத்தை நோக்கி இந்த நாலு அமைப்புகளினுடைய பிரச்சார பணியும் வித்தியாசமான கோணத்திலே போகின்றது. அதிலே இந்த குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் முதலாவதாக அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்வார்கள், நீங்கள் அல்லாவிற்கு இணை வைக்கிறீர்கள், அதிலிருந்தும் விடுபடுங்கள், நீங்கள் அல்லாவிற்கு இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் பாத்திலாகிவிடும், உங்களுடைய வணக்க வழிபாடு செல்லுபடியாகாது. காரணம் லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், நீர் இணை வைத்தால் உன்னுடைய அமல் பாத்திலாகிவிடும் என்று சொல்கிறான், அதனால் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று தெளிவாக சொல்கிறார்கள். அவர்களுக்கு அதை மிகவும் தெளிவாக மூடுதல் இல்லாமல் முன்வைக்கிறார்கள். இவ்வாறு முன்வைக்கிற போது மற்ற அமைப்புகள் இவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். இதிலே ஒரு அமைப்பு என்ன செய்கிறது, தப்லீக் ஜமாஅத்தை பொறுத்தவரை அவர்கள் இவ்வாறு இணை வைக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் அவர்களிடம் இதை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள். ஆனால் அந்த அமைப்பிற்கு தெரியும் இது இணை வைக்கக்கூடிய காரியம், இவ்வாறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, இதுதான் பாவங்களில் மாபெரிய பாவம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாவிற்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டான் என்ற அடிப்படை தெரிந்து கொண்டவர்கள் ஏனைய மூன்று ஜமாத்தினரும். ஆனால் அந்த மூன்று ஜமாத்தினரும் இதனை கண்டிக்க மாட்டார்கள். இவ்வாறு இணை வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை அவர்களுடைய பாணியிலே விட்டு விடுவார்கள், அதை பற்றி அவர்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்துச் சொல்ல மாட்டார்கள். மாறாக இந்த முதலாவது இந்த தப்லீக் சகோதரர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர் ஒரு கபர் வணங்கியாக இருந்தாலும் நீங்கள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அந்த பாவத்தை விட்டு அவரை தடுக்காமலும் அதை பற்றி எடுத்து சொல்லி விளங்கப்படுத்தாமலும் என்ன செய்கின்றார்கள், அவரையிடம் சென்று பள்ளிவாயலுக்கு தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பார்கள். இது அவர்களுடைய தௌவாவினுடைய முறை. தொழாதவராக இருந்தால் பள்ளிவாயலுக்கு அழைப்பார்கள், தொழுபவராக இருந்தால் ஜமாத்திற்கு போகும் வாங்கும் என்று கூப்பிடுவார்கள். இது அவர்களின் முறை. ஏனைய இரண்டு அமைப்புகள் இவ்வாறான சிறுக்கான காரியங்கள் செய்யக்கூடிய சமுதாயம் தனிப்பட்ட முறையில் செய்தாலும் கூட்டான முறையில், கூட்டான முறை என்றால் கந்திரி போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் அவதானிக்கிறோம், அது சிறுக்கான காரியத்தை கூட்டாக செய்வது. அல்லாஹ் அல்லாத ஒரு நல்லடியாரின் பேரிலே அவரின் பேரிலே நேர்ச்சை செய்து, அல்லாவிற்காக செய்ய வேண்டிய நேர்ச்சையை அல்லாஹ் அல்லாத ஒரு நல்லடியாரின் பேரிலே செய்து அவர் பேரிலே அறுத்து பலியிட்டு அதை உண்பது, இது இணை வைக்கக்கூடிய காரியம். இதைத்தான் நாங்கள் எங்களுடைய மரபிலே கந்தூரி என்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது அல்லது பகிரங்கமான முறையிலே அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், சிறுக்கான வார்த்தை பிரயோகங்கள் கொண்ட கவிதைகள் பாடப்படுகின்ற போது, அது கூட்டமைப்பாக செய்யப்படுகின்ற போது அவர்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள், அதை தடுக்க மாட்டார்கள், அதை பிழை என்பதை எடுத்து சொல்லவும் மாட்டார்கள், அதை தடுக்கவும் மாட்டார்கள். மாறாக அவர்கள் வேறு பாதங்களை வைப்பார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள், இவ்வாறு நாங்கள் இந்த சமுதாயத்தை
சமுதாயத்திடம் இதை எடுத்து சொன்னால் அந்த சமுதாயம் சின்னாபின்னமாகிவிடும், சிதறி போயிடுவார்கள், பிரிந்து விடுவார்கள். எனவே சமூக ஒற்றுமையை நாம் குலைக்கக்கூடாது. முஸ்லிம்கள் அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு எப்போது அறிவில் தெளிவு வருமோ அப்போது திருந்துவார்கள். அதுவரையில் இவர்களின் கூட்டமைப்பை உடைத்துவிடக்கூடாது. ஒற்றுமை அவசியம் என்று மௌனிகளாக ஆகிவிடுவார்கள். யார்? மற்ற ஏனைய இரண்டு தரப்பினர். இந்த சமுதாயத்தின் முதல் தரப்பினர் அவர்கள் தெளிவாகவும் எடுத்துச் சொல்ல மாட்டார்கள். தாங்கள் தங்களோடு சேர்த்து ஜமாஅத்தில் அழைத்துச் செல்லும் பின்னர் அங்கேயும் அவர்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்த மாட்டார்கள். நீங்கள் செய்தது இணை வைக்கின்ற காரியம். மாறாக அவரை பள்ளி வாயிலுக்கு அழைப்பார். சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் இந்த மூன்று அமைப்பையும் பார்க்கிறோம். இதிலே இந்த இகாமத்து தீன் என்கிறதை நோக்கிதான் எங்களுடைய பிரயாணம் இருக்கிறது என்பதை எல்லோரும் சொல்லுவார்கள். வார்த்தைகள் வித்தியாசமான முறையில் சொல்வார்கள். தப்லீக் ஜமாத்தில் என்ன சொல்வார்கள்? ரசூலுல்லாவுடைய காலத்தில் அன்று சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படி தீன் இருந்ததோ அது மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் எங்களுடைய தௌவாவின் நோக்கம். இது அவர்கள் சொல்வது. மற்ற இரண்டு தரப்பினர்களும் இகாமத்து தீன் என்ற வார்த்தையை தெளிவாக சொல்வார்கள். அது எப்படி? முஸ்லிம் சமுதாயத்தை முதலாவது ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இவர்கள் எல்லோரையும் ஒரு ஆட்சியின் கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்சியின் மூலமாக இஸ்லாமிய சட்டங்களை இவர்களுக்கு இடையிலே நிறுவ வேண்டும். அதன் பின் இஸ்லாமிய சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அதற்கிடையில் இந்த சமுதாயத்தை நாங்கள், அவர்கள் செய்யக்கூடிய இது போன்ற காரியங்களை நாங்கள் தடுக்கின்றதால் சமுதாயம் பல கூறாகிவிடும். எனவே இணை வைப்பதை கண்டாலும் கூட நாம் வாய்மூடி மௌனமாக இருக்க வேண்டும். ஒற்றுமையை குலைப்பதை விட்டும் தடுப்பதற்காக, ஒற்றுமை குலையக்கூடாது என்பதற்காக என்ற நிலையில் அவர்கள் காண இருக்கின்றார்கள். ஆக முதலாவது சாரார் தௌஹீத் என்றவர்கள், அல்லது குர்ஆன் சுன்னா வாதிகள் என்கிறவர்கள், அல்லது அவுலுல் ஹதீஸ் என்பவர்கள், அவர்கள் இந்த தரப்பிற்கு மாற்றமானவர்கள். அவர்களுடைய விதம் என்ன? ஒற்றுமை குலைந்தாலும், அவர்கள் சிதறுண்டு போனாலும் என்ன சொல்வார்கள்? இணை வைக்கக்கூடியவரின் முன்னே தெளிவாக அதை எடுத்துச் சொல்வார்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் திட்ட தெளிவான சிறுக்கான காரியம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிப்பார்கள். இணை வைத்தலை விளங்கப்படுத்துவார்கள். அதிலிருந்தும் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தியாகங்களை செய்வார்கள். சகோதரர்களே, இதிலே யாருடைய வழி? நபிகளாரின் வழி. எவருடைய வழி? இறைவனுக்கு பொருத்தமான வழி. இணை வைத்தலை பார்க்கின்ற போது அதை எடுத்துச் சொல்லி சமூகம் சீர்குலைந்து போனாலும், அதாவது ஒற்றுமை குலைந்து போனாலும், அதை எடுத்துச் சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்துபவர்களா, அல்லது சமூகத்தை ஒரு நாளும் ஒற்றுமையை விட்டு குலைக்கக்கூடாது என்று மௌனியாக இருப்பவர்கள் வழியா, அல்லது சமுதாய ஒற்றுமையை கருத்தில் கொள்ளாமல் இவர்களை சிறக்கு வைத்தாலும் பரவாயில்லை, பள்ளிக்கு வந்து போகட்டும், அவன் தொழுது விட்டு போகட்டும் என்று எண்ணுபவர்களின் வழியா? எது ரசூலுல்லாவின் வழி? எது அல்லாவிடம் ஏற்கப்பட்ட வழி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து நோக்குவோம். அவர்களுக்கு பிரச்சார பணியை அல்லாஹ் முதலாவது கற்றுக் கொடுத்தார். அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை வருகிறது, ஆரம்ப கட்டளை. வந்து ரஷீரத்தக்கல் அக்ரபீன், உனது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வாயாக. இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதும் மக்காவிலே ரசூலுல்லாஹ் தனது குடும்பத்தினரை ஒன்று சேர்க்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள். ஒரு மலையிலே ஏறி கூப்பிடுகிறார்கள். அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகளே, குறைசிகளே,
அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபு, அப்து மனாஃபி, சிலருடைய பெயரையும் சொல்லி சிலரை கோத்திரம் கோத்திரமாக அழைக்கிறார்கள். அழைத்து அவர்களுக்கு அந்த சமுதாயம் செய்து கொண்டிருந்த சிறுக்கான காரியத்தை எடுத்து சொல்லி, அல்லாவை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், உங்களுக்கு மிகவும் கடினமான நாளினுடைய தண்டனை இருக்கின்றது என்று நபிகளார் இந்த பிரச்சாரத்தை முதலாவதாக முன்வைக்கிறார்கள். இப்போது கேள்வி எழுப்பப்படுகிறது, விமர்சனமும் பதில்களும் என்ற அடிப்படையில் நோக்குவோம். இந்த சம்பவத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னபோது என்ன நடக்கிறது? முதலாவதாக சிற்றப்பா, நபிகளாருடைய குடும்பம், நபிகளாரோடு அன்பாக இருந்த தன்னுடைய சிற்றப்பா, அவர் என்ன செய்கிறார்? தப்பல்லக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்குத்தான என்னை அழைத்தீர், எங்களை அழைத்தீர் என்று நபிகளாரின் மீது சாபமிடுகிறார். அந்த கணத்திலேயே மக்கமா நகரம் சிதறொண்டு போனது. ஒற்றுமையாக இருந்த அந்த சமுதாயம் அப்படியே சின்னாபின்னமானது. அப்போது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை விட்டும் வேறாக்கப்படுகிறார். அவரோடு விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலர் சேர்ந்தார்கள், மற்றவர்கள் அவர்களை தூற்றுகிறார்கள். இதை சொல்லுகிற போது என்ன சொல்லப்படுகிறது பதில்? அது காபிரான சமூகம், அது முஸ்லிம் சமூகம் அல்ல, அது காபிரான மக்களுக்கு மத்தியில் தான் ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று அப்படியே மொட்டையாக சொல்லிவிடுகிறார்கள். இந்த பதில் தவறானது. ஏன் தவறானது என்றால், மக்காவிலே இருந்தவர்கள் எந்த நபியினுடைய சமூகம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தின் பின்னணியில் வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌஹீதை போதித்தார். அதிலேயே வந்த சமூகம்தான் வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரும் சமூகமாக அங்கே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், முஸ்லிம் என்று சொன்னவர், நான் முஸ்லிம்களில் முதலாமானவர் என்று சொன்னவர். இவ்வாறான அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பின்பற்றிய தௌஹீத் உம்மத்து தான் அங்கே இருந்தது. ஆனால் காலம் செல்ல 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 ஷைத்தானுடைய திருவிளையாடல்கள் அங்கே மேலோங்கே அவர்கள் அல்லாவிற்கு இணை கற்பிக்க தொடங்கிவிட்டார்கள். அல்லாவையும் நம்பினார்கள். வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், எல்லாம் செய்கிறவன் அல்லாஹ் என்று சொன்னார்கள். என்றாலும் அல்லாவோடு இன்னும் பல நல்லடியார்களை தரகர்களாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே ஒரு நபியினுடைய சமூகம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய சமூகமாக மாறிய போதுதான் அங்கே மீண்டும் ஒரு நபி அனுப்பப்படுகிறார். இதுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்ட வரலாறுகளின் பின்னணி. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா, மனிதர்கள் ஒரு சமூகமாகத்தான் இருந்தார்கள். எல்லோரும் தௌஹீத் கொள்கையில் தான் ஆரம்பத்தில் இருந்தார்கள். பின்னர் அவர்கள் முரண்பட்ட போது அவர்களை திருத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபிரா அல்லது அவருடைய பிள்ளைகள் காபிர்களா? இல்லை, அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள், உண்மையான தௌஹீத் கொள்கையில் இருந்தவர்கள். ஷைத்தான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றும் முகமாக இணை வைத்தலை அவர்களுக்குள் தோற்றுவித்தான். அவர்களை அறியாமல் அவர்களுக்குள் இணை ஊடுருவியது. ஆனால் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாறிய போது மீண்டும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகிறார். சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்ததன் பின்னர் பாரிய வெள்ளப்பிரளய மந்தி, இருக்கக்கூடிய குபுர்கள், குஃபுர் கொள்கை உள்ளவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். மூமின்கள் மட்டும் பூமியிலே எஞ்சுகிறார்கள். அப்போது மிஞ்சியது தௌஹீத்வாதிகள் தானே, மூமின்கள் மட்டும் இருந்தார்கள். காலம் செல்ல 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 மீண்டும் ஒரு சமுதாயம், அந்த நூஹ் நபியினுடைய சமுதாயம் வழிதவர தொடங்குகிறது. அப்போது மீண்டும் நபி அனுப்பப்படுகிறார். இப்படி அடிப்படையில் யாரும் காபிராக இல்லை,
பிறப்பில் எப்படி ஒருவன் காபிராக பிறக்கவில்லையோ அதே மாதிரி இறைவனுடைய படைப்பில் மனித சமுதாயத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் காபிராக இருக்கவில்லை. அவர்கள் சைத்தானுடைய தூண்டுதலால் இணை வைக்கக்கூடியலாம் மாறினார். இந்த நிலையில்தான் ரசூலுல்லாஹ் முழு உம்மத்திற்கு நபியாக அனுப்பப்படுகிறார். எந்தெந்த உம்மத்து அந்த வேளையில் பிரதானமாக இருந்தவர்கள் மதினாவிலே யூதர்கள். அவர்கள் யார்? மூசா அலை இஸ்லாத்தினுடைய தௌராதை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் அவர்கள் வழி தவறி போனவர்கள். தௌராத் வேதத்தை பின்பற்றுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு தௌராத் வேதத்தில் இருந்தவைகளில் எத்தனை உபடயங்களை மாற்றி அமைத்து இல்லாதவைகளை புகுத்தி மதகுருமார் அவர்களுக்கு காட்டிய பொய்யான செய்திகளை நம்பி அவர்கள் தௌராத் என்று எண்ணிக்கொண்டு பிழையை பின்பற்றி கொண்டிருக்கிற சமுதாயம் அங்கே மதினாவிலே. ரோம் தேசம் அங்கே இருக்கிறது. அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? நபிகளாருக்கு 500 வருடத்திற்கு முந்தி வந்த ஈசா அலை இஸ்லாத்தை பின்பற்றுவோம் என்று பின்பற்றுகிறார்கள். யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் ஈசா அலை இஸ்லாத்தி என்று சொன்னார்கள். ஈசா அலை இஸ்லாம் கொண்டு வந்த வேதத்தில் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக சைத்தானினால் உருவாக்கப்பட்ட சிந்தனைகள், அந்த சைத்தானின் பின்னணியில் செயற்பட்ட மதகுருமார்கள், அவர்களுடைய கைகரியங்கள் அங்கே வேதத்திலே கலந்ததால் பொய்யான முறையில் கலக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றுகிறார்கள். அந்த சமுதாயம் அங்கே இருக்கிறது. மக்காவிலே இருந்தவர்கள், ரசூலுல்லாஹ் பிறந்த ஏரியாவிலே இருந்தவர்கள் யார் அவர்கள்? அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வழியிலே வந்தவர்கள். அவர்கள் பின்பற்றியது யாரை? அவர்கள் உண்மையான இஸ்மாயில் நபியினுடைய வழிமுறைக்கு மாற்றமாக பிற்காலத்திலே சைத்தானுடைய சதித்திட்டத்தினால் வந்த ஏற்பாட்டை பின்பற்றியவர்கள். எனவே மொத்தத்தில் ஒரு நபி, ஒவ்வொரு நபியினுடைய சமூகத்தை நோக்கிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுப்பப்படுகிறார். அடிப்படையில் காபிர்கள் அல்ல, வழி தவறி போனவர்கள். இது மாதிரி தான் முஸ்லிம் சமுதாயம் ரசூலுல்லாவின் உம்மத்து இன்று எந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் வந்தார்களோ, எந்த சிறுக்கை அன்று அழித்தார்களோ அதே சிறுக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதே அன்று யூதர்கள் மாறிய மாதிரி, மூசா நபியுடைய சமுதாயம் மாறின மாதிரி முஸ்லிம்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தியர்கள் மாறின மாதிரி முஸ்லிம்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கத்து மக்கள் இப்ராஹிம் நபியினுடைய சந்ததியினர் மாறின மாதிரி முஸ்லிம் சமுதாயம் மாறி இருக்கிறார்கள். அன்று அவர்கள் செய்த அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிற போது பிரச்சார பணியின் முறை என்ன? அன்று அவர்களுக்கு எது முறையோ அதுதான் இன்றும் முறை. அந்த முறையில் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வாறான முறையை கற்றுக் கொடுக்கிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்கிற போது இப்ராஹிமிலே நபிகளாருக்கும் நபியை விசுவாசம் கொண்டவர்களுக்கும் அழகான முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் என்ன கூறுகிறான்? உங்களுக்கு இப்ராஹிமிலே அவரோடு இருந்தவர்களிலே முன்மாதிரி இருக்கிறது, அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவரோடு சேர்ந்தவர்களும், நாங்கள் உங்களை விட்டு ஒதுங்கிக் கொண்டோம், நீங்கள் செய்கின்ற காரியங்களிலிருந்தும் ஒதுங்கிக் கொண்டோம் என்று ஒதுங்கினார்கள். அன்பிக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு சமூக ஒற்றுமை குலையாமல், சமுதாயத்தை விட்டும் பிரியாமல் இணை வைக்கக்கூடியதை பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முறை இருக்கும் என்றிருந்தால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு நபியினுடைய வரலாற்றிலும் அவர்கள் தௌஹீது என்கிற ஒரு விடயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற போது, இணை வைக்கக்கூடிய காரியத்தை மக்களுக்கு அதனுடைய பாரதூரத்தை பற்றி வழங்கப்படுத்துகிற போது, அங்கே சமுதாயம்
பிளவுபடுவதை பற்றி எந்த ஒரு நபியும் சிந்திக்கவில்லை. காரணம், மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதுதான். அதற்காக, அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஊரை விட்டு பிரியலாம், ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்யலாம், சொத்துக்களை விட்டு பிரியலாம், மனைவியை விட்டு பிரியலாம், பிள்ளைகளை விட்டு பிரியலாம் என்கிற ஒரு முறையைத்தான் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தருகிறார்கள். இவ்வாறான தெளிவான முறையில் நாங்கள் வரலாறுகளிலே காணலாம். இதை நாங்கள் முன்வைக்கிற போது அதற்கு மாற்றமான சில ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ஜமாத் இஸ்லாமி இஹ்வான் முஸ்லிமின் இயக்கத்தைச் சேர்ந்த மௌலைமார்கள் ஒரு ஆதாரத்தை முன்வைப்பார்கள். அது என்னவென்றால், அவர்களுடைய சுருக்கம், இணை வைப்பின்ற காரியம் நடந்தாலும் சமூக ஒற்றுமை குலையும் என்றிருந்தால் அங்கே வாய்மூடி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த ஆதாரத்தை முன்வைப்பார்கள். அது என்ன ஆதாரம் என்றால், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயத்திற்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் வசனிப்பதற்கு தூர்மலைக்கு சென்று விடுகிறார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை, அவருடைய சகோதரனை, அந்த மக்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக, கண்காணித்துக் கொள்வதற்காக நியமித்து விட்டு சென்றார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறார்கள். எதனால்? சாமிரி என்ற பொற்கொள்ளனினுடைய பிழையான செயலினால் அவர்கள் காளை மாடை வணங்கி விடுகிறார்கள். இதை பற்றி சூரத்து தாகாவிலே மிக நீண்டதொரு வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். 83வது வசனம் இதிலிருந்து நீங்கள் அதை காணலாம். அதற்கு முந்தி இருந்து வருகிறது. அதே மாதிரி சூரத்தில் 6வதுலேயும் அல்லாஹ் சொல்கிறான். இதிலே இந்த சம்பவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தைச் சேர்ந்த மௌலைமார்கள் இவ்வாறு சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய்விட்டார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கொண்டிருப்பதற்கு அவரிடம் பொறுப்பு சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த வேளையில் இவர்கள் காளை மாட்டை வணங்கிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருகிறார்கள். இவர்கள் காளை மாட்டை வணங்குகிறார்கள். அப்போது ஆத்திரப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் நபியினுடைய தாடியை பிடிக்கிறார்கள். தலைமுடியை பிடித்து கேட்கிற போது அவர் சொல்கிறார், சமுதாயத்தை கூறுபோட்டு விட்டீரோ என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று பயந்துதான் நான் அவர்களை தடுக்கவில்லை, நான் மௌனியாக இருந்து விட்டேன் என்று அவர் சொன்னார் என்று இந்த சம்பவத்தை அவர்கள் சொல்வார்கள். குர்ஆனிலே அவர்கள் சொல்லுகின்றதற்கேற்ப ஒரு வாசகம் வருகிறது. சூரத்து தாகாவிலே 94வது வசனத்தில் வருகிறது. காலே எபனவும் என் சகோதரனின், என் தாயின் மகனே, என தாடியை தலைமுடியை பிடிக்க தலையை பிடிக்காதீர்கள். நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி விட்டீரே, எனது பேச்சை கேட்காமல் நடந்து விட்டீர் என்று கேட்பீர்கள் என்று பயந்து கொண்டேன். அதனால் நான் இவ்வாறு இருந்து விட்டேன், அவர்களை தடுக்கவில்லை என்ற மாதிரி ஒரு வழக்கத்தை கொடுத்து பாருங்கள். ஒரு சமுதாய கூட்டமைப்பு எப்படி முக்கியமானது! அவர்கள் இணை வைத்து கொண்டிருந்தாலும் அதை நாங்கள் கூட்டமைப்புடையும் என்றால் தடுக்கக்கூடாது என்று சூரத்து தாகாவிலே சொல்லப்படக்கூடிய இந்த 94வது வசனத்தில் வரக்கூடிய இந்த விடயத்தை சொல்லிவிடுவார்கள். இதை கேட்கின்றவர்கள், இப்படித்தான் இந்த சம்பவமா, இதுதான் உண்மை நிலைப்பாடா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறு இணை வைக்கக்கூடியவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் செய்த காரியத்தை தடுக்காமல் மௌனியாக இருந்தார்களா என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்யாமல் அந்த இயக்கத்தின் பின்னுக்கு செல்லக்கூடியவர்கள், அதையே நம்பி இருக்கிறவர்கள் சரிதானே என்று கருதி அவர்கள் எங்கேயாவது யார் என்னை சிறுக்கு வைக்கக்கூடிய காரியத்தை கண்டாலும் தடுப்பது கிடையாது, வாய்மூடி மௌனியாக இருப்பார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம்
இவர்கள் கூறுகின்ற மாதிரி அல்ல. அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்து தாஹா 90வது வசனத்திலே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்த பொழுதில் என்ன செய்தார் என்பதை சொல்கிறான். வலக்கத் கால லஹும் ஹாரூன், அந்த மக்கள் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா கௌம், எனது சமுதாயமே, இன்னமா ஃபுதிந்தும் பிஹி, நீங்கள் சோதிக்கப்பட்டு விட்டீர்கள், ஃபித்னாவிற்குள் ஆளாக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய ரப்பு ரஹ்மான் தான், ஃஅதீஉ அம்ரி ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், எனது கட்டளைக்கு வழிபடுங்கள் என்று அவர் சொன்னார். யாருக்கு சொன்னார்? அந்த சமுதாயம் காளை மாடை வணங்கிய போது அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தால் பார்த்து கொண்டிருக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் இணை வைப்பதை ஒழிப்பதற்கென்றே அனுப்பப்பட்டவர்கள். 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை மட்டும் வணங்குங்கள் என்ற பிரச்சாரத்தை முன்மொழிந்தவர். சமுதாயம் அவரை சின்னாபின்னப்படுத்தியது, அவர் ஓய்வடையவில்லை, திரும்ப திரும்ப எடுத்து சொன்னார், ஒதுக்கினார்கள். இவ்வாறு தான் ஒவ்வொரு நபிமாருடைய வரலாற்றிலும் அந்த வழியிலே தான் வந்தவர் இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் ஒரு நாளும் மௌனவியாக மௌனியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் சொல்லிய நிச்சயமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், வலக்கத் கால லஹும் ஹாரூன், நிச்சயமாக ஹாரூன் அவர்களுக்கு சொன்னார், எனது சமுதாயமே, நீங்கள் சோதிக்கப்பட்டு விட்டீர்கள், இது ஃபித்னா, அதாவது சைத்தானோடு சைத்தான் வந்து விட்டான், உங்களுடைய ரப்பு அல்லாஹ்தான், எனவே என்னை பின்பற்றுங்கள், நான் சொல்வதை காலுங்கள் என்று சொன்னார். சூரத்துல் ஆராஃபிலே 151வது வசனத்திலே அவர் எந்த அளவுக்கு சொன்னார் என்பதை அல்லாஹ் திரும்ப இன்னும் சொல்கிறார். எப்படி சொல்கிறான்? ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய தலையை பிடித்து தாடியை பிடித்து கேட்கிற போது என்ன கேட்கிறார்? யா ஹாரூன் மா மனஅக இத் ரஐதுஹும் லல்லு, இது சூரத்து தாஹாவில் வரக்கூடிய வசனம், 92வது வசனம். இந்த வசனத்தை எல்லாம் அப்படியே விட்டு விடுவார்கள் அவர்கள் பிரச்சாரத்திலே. சாதாரண மௌலைமார்கள் அல்ல, பெரும் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அதுதான் பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. எழுத்தாளர்கள் அவர்கள் இது போன்ற வசனங்களை ஏன் தூக்கி எறிந்தார்கள்? இது ஒரு கேள்விக்குறி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்த போ, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் ஹாரூனுடைய தாடியை தலைமுடியை பிடித்து அவர் கேட்கிறார், இந்த சமுதாயம் வழிகட்டு போன போது அவர்களை தடுக்காமல் ஏன் இருந்தா என்று கேட்டார். யார் கேட்கார்? வழிகட்டு இணை வைக்கிறார்கள், நீ பார்த்து கொண்டிருந்தீரா என்று ஆத்திரப்பட்டுதான் அவர் பிடித்தார். அப்பதான் அவர் சொல்கிறார், அது மட்டுமல்ல, அவர் கேட்க அலா தத்தபி அணி அவ அசை தம்பி, என்னை பின்பற்றாமல் என் கட்டளைக்கு நீ மாறு செய்து விட்டீரா? அப்படி என்றால் என்ன? இவர்கள் வழிகட்டு போனால் அவர்களை தடுக்க வேண்டும், அவர்கள் நேர்வழிப்படுத்த வேண்டும், சும்மா வாய்மூடி மௌனியாக இருந்து விட்டீரா என்றுதான் ஆத்திரப்பட்டு பிடித்தார். அப்போதுதான் அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்கிறார், அந்த சூரத்துல் ஆராஃபில் சொல்றான், என் தாயின் மகனே, இன்னல் கௌம் அஸ்தலாஃபூனி, அவர் சொன்னதை பற்றி அல்லாஹ் முந்தி சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் தான் உங்களுடைய ரப்பு, அவனுக்கு வழிபடுங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார் மூசாவிடம், எனது சமுதாயம் என்னை நசுக்கி விட்டார்கள், இஸ்தலாபூனி, சக்தியற்றவர்களாக பலவீனமாக்கி விட்டார்கள், வகாது யக்துலூனனி, என்னை கொல்ல வந்து விட்டார்கள். அந்த அளவிற்கு இனி சொன்னால் கொலைதான் விழும் என்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருந்தார். சொல்லி சொல்லி பார்த்தார்,
அப்போ ஓவரா போன அனுசிவார்கள் இவனால் அந்த எல்லா பித்னாவும் உண்டு. அந்த மக்கள் நினைவைப்பதையே அங்கே அந்தாக்கள் அந்த காலமாடை வணங்கிய சமுதாயம் என்ன சொன்னது? மூசா இலாகை தேடி அங்கு சென்று விட்டார், கடவுளை தேடி கடவுள் இங்கரிக்கார். மூசா அலி இஸ்லாத்துக்கு மிஸ்டேக் நடந்து விட்டது என்று அந்த யூத சமுதாயம் சொல்லி காலமாட்டை வணங்குகிறார்கள். அப்பதான் இவர் எடுத்து சொல்லுகிறார். சொன்னபோது எந்த அளவுக்கு சொன்னார், இனி சொன்னால் கொலைதான் விழும் என்கிற அளவுக்கு அவர் எடுத்து சொன்னார். எனவே ஃபலா துஷ்மித் பியல் ஆதா, இந்த விரோதிகளிடத்திலே என்னை கேவலப்படுத்தி அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி விடாதே, என்னையும் அநியாயக்கார கூட்டத்தோடு சேர்த்து பார்க்காதே என்று யார் சொல்கிறார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். இதை தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ரப்பி ஃபில்லி வலி அஹி, என்னுடைய ரட்சகனே, எனக்கும் என் சகோதரனுக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவாயாக, உன்னுடைய அருளிலே எங்களை நுழைவித்திருவாயாக, நீயோ அருளாளர்களெல்லாம் மேலான அருளாளன் என்று அவர் துவா கேட்கின்றார். சகோதரர்களே, இங்கு என்ன நடந்திருக்கிறது? அந்த நபி பார்த்து கொண்டிருக்கவில்லை, இணை வைக்கிறார்கள், அமைதியாக இருக்க முடியாது. நபியால் தௌஹீதையை நிலைநாட்ட வந்தவர்கள் எடுத்து சொன்னார், எடுத்து சொன்னார், எடுத்து சொன்னார், இனியும் சொன்னால் கொலை விழும். அதனால் அவர் பயந்தார், டெண்டுக்கா சமூகம் உடையும், கொலை விழுந்தால் சமூகம் உடையும், இதற்கிடையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு இருக்கிறார், வெறங்காட்டிலிருந்தான் என்னை பார்த்து கொண்டு இருக்குமாறு சென்றார். எனவே பார்த்தார், அவர் வெறும் வரையில் செல்லு கேட்கான்கள் இந்த சமுதாயம், அதுவரையில் நாம் பொறுமையாக வச்சுக்கிறப்போம், வந்து சேரட்டும், செல்லையெல்லாம் சொல்லி முடிஞ்சு. இந்த நிலை, இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஆஃபீஸிலே மேலதிகாரி ஒருவர் இருப்பார், கீழுள்ள நிர்வாகிகளுக்கிடையில் ஒரு சிறியது ஒரு சர்ச்சை வருகிறது. அந்த மேலதிகாரி கீழே இன்னொரு அதிகாரி இருப்பார், அசிஸ்டன்ட், அவர் எப்படியாவது ஒரு இணக்கம் ஏற்படுத்த பார்ப்பார். அந்த கீழே பிளவுபட்டவர்களுக்கிடையில் சரிவராட்டி என்ன சொல்வார்? பெரியவர் விரட்டும், பொறுமையாறிங்கள் என்கிற மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கு ஒருவரை அமீராக அனுப்பினால் அவர்களை நோக்கி சொல்வார்கள், உங்களுடைய அமீரிலே நீங்கள் பிழையை கண்டால் பொறுமையாக இருங்கள். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? பிரயாணம் போனால், அமீருக்கும் அவர்களுக்கும் இடையில் முரண்பாடு வந்தால் நபியல்லாவிடம் திரும்பி வரும் வரை பிணங்கிக் கொள்ள மாட்டார்கள், சண்டை பிடித்துக் கொள்ள மாட்டார், விரும்பினபடி செய்வார்கள், ரசூலுல்லாவிடம் வந்த பின் தீர்வை தேடுவார்கள். இது மாதிரி அன்று அந்த சமுதாயத்தின் பெரிய வழிகாட்டி மிக பொறுப்பாளவராக இருந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவரின் சப்போர்ட்டாக இருந்தவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிழையை சுட்டி காட்டுகிற போது ஏற்றுக்கொள்வார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சுட்டி காட்டுகிற போது முரண்பட்டுக்கும் இருப்பார்கள். சில வேளை மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடய முரண்பட்டார்கள். எனவேதான் அவர் பார்க்கிறார், வரும் வரையில் இவர்களை சொல்லி பார்த்து விட்டோம், தடுத்து விட்டோம், திருந்தினார்கள் இல்லை, அதுவரையில் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். சில வேளை நீங்கள் கேட்டலாம், அவர் 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 என்ன சொல்றார், சில வேளை நீங்கள் கேட்டலாம், பிரித்து போட்டேயே என்று அவர் சொல்லி சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு, இதற்கப்பால் நீங்கள் இப்படி பிரித்து விட்டீரே என்று கேட்டலாம் என்று பயந்து நான் அதனோடு நிறுத்திக்கொண்டேன் என்றுதான் அவர் சொல்கிறார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செயலை அங்கீகரித்தாரா? அவர் வந்து ஏன் பிடிக்கிறார்? அவர்களை ஏன் தடுக்கவில்லை? இணை வைத்தால் நீ தடுத்திருக்க வேண்டும். இது யாருடைய வாதம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குமான். அப்ப அசைத்து அம்பி அவர்களை தடுக்காமல் எனக்கு மாறு செய்து விட்டீரா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கடிந்து கொள்கிறார். இவ்வளவு தெளிவாக குர்ஆனில் இந்த சம்பவம் வந்திருக்கிற போது இந்த சம்பவத்தை பெரும்பெரும் சமூக ஒத்துமை என்ற பெயரிலே மாநாடு நடத்தி கருத்து வேறுபாடுகளுக்கிடையில் உடன்பாடு காணுகிறோம் என்ற பெயரிலே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த சம்பவத்தையே திரும்ப 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 சொல்லி உலகத்தின் பல நாடுகளிலும் சொல்லி இதனோடு சம்பந்தப்பட்ட சில அறிஞர்கள் இணை வைத்தாலும் அவர்கள் ஒத்துமையை குலைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள்.
இன்னால் இல்லாஹி இன்னால ராஜுவன். எவ்வளவு அப்பட்டமான, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு அமைப்பு, மாற்றமான ஒரு வழிமுறை. இது ரசூலுல்லாஹ்வின் முறையா? இதுதான் நபிமார்களின் முறையா? எந்த ஒரு நபியும் சமூகம் ஒத்துமைப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக இணை வைக்கக்கூடிய காரியத்தின் மீது பொறுமையாக இருக்கவில்லை. வேறு காரணங்களுக்காக ஒத்துமை வேண்டுமென்று சில விடயங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு ஆதாரத்தை அவர்கள் காட்டுவார்கள். என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ய விரும்புகிறார்கள். அது அவர்களுடைய கடைசி காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு, மக்காவின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்திருந்த அந்த வேளையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா, என்ற மனம் விரும்புகிறது இந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் நபியினுடைய அந்த ஃபவுண்டேஷன் மீது அமைத்து கொள்வதற்கு விரும்புகிறது. என்னது இப்ராஹிம் நபியோட ஃபவுண்டேஷன்? நீங்கள் காபாவை பார்த்தால் ஒரு சதுரமாக இருப்பதோடு முன்னுக்கு ஒரு அறவட்டம் கீழே இறங்கியிருக்கும். அந்த அறவட்டம், இந்த அறவட்டம் என்பது என்னவென்றால், அதை ரசூலுல்லாவை சொன்னார் ஆயிஷாவிற்கு, உன்னுடைய சமுதாயம் காபத்துல்லாவை கட்டபோது வசதி வாய்ப்பு குறைந்திருந்ததால் ஒரு சதுரத்தை மட்டும் உயர்த்தி அந்த அறவட்டத்தை அப்படியே விட்டு விட்டார்கள். ஆனால் உண்மையாக இப்ராஹிம் நபியினுடைய ஃபவுண்டேஷன் பிரகாரம் அது எப்படி வர வேண்டும் என்றால், அந்த அறவட்டமும் சேர்ந்துதான் உயர வேண்டும். காபத்துல்லா என்றால் பொட்டி வடிவம் அல்ல, மாறாக அது எப்படி ஒரு பக்கம் அறவட்டம் சேர்ந்த அந்த வடிவமாக வர வேண்டும். இதுதான் இப்ராஹிம் நபி இட்ட ஃபவுண்டேஷன். ஆனால் உன்னுடைய சமுதாயம் என்றால் யாரு? ரசூலுல்லாவுக்கு நபி பட்டம் கிடைத்து அவர் நபியாக வாரத்திற்கு முந்தி இருந்த சமூகம், மக்காவில் இருந்த அந்த சமூகம், அவர்கள் அதை அவருடைய தேவை வசதி வாய்ப்புக்கேற்ப அப்படி செய்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மேல் பகுதியிலே கதவை வைத்திருக்கிறார்கள். இதுவும் ரசூலுல்லா சொல்கிறார்கள், ஏன் அவ்வாறு மேலுக்கு கதவை வைத்தால் என்றால், கதவு நிலமட்டத்தோடு தான் இருந்தது, கிழக்கு பக்கத்தில் ஒரு கதவு, மேற்கு பக்கத்தில் ஒரு கதவு, ஒரு பக்கத்தால் நுழைந்தால் இன்னொரு பக்கத்தால் வெளியிறங்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுக்கு விருப்பமானவர்களை மட்டும் உள்ளே நுழைவிப்பதற்காக கதவை மேலுக்கு வைத்து விட்டார்கள். அப்படி என்றால் ஏற முடியாது லேசாக. ஸ்பெஷல் கெஸ்டுகள் வந்தால் அவர்களுக்காக விசேட ஏற்பாடு செய்துதான் அவர் உள்ளே போக வேண்டும். இந்த மாதிரியாக செய்து விட்டார்கள். ஆனால் என் மனம் விரும்புகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஃபவுண்டேஷன் மீது அமைத்துக் கொள்வதற்கு என்று ரசூலுல்லா சொன்னார்கள், சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார்கள். என்றாலும் உன்னுடைய இதை இவ்வளோ இந்த சம்பவத்தை இதனுடைய முழு வடிவத்தையும் தெளிவாக சொல்லாமல் சமுதாயம் சின்னாபின்னமாயிரும் என்பதற்காகத்தான் நான் அதை விட்டு விடுகிறேன் என்று இவ்வாறு அந்த சம்பவத்தை தங்களுடைய வாசிக்கு ஏற்ற மாதிரி இவ்வாறு சொல்கிறார்கள். இதில் கவலைப்பட வேண்டிய விடயம், ஒரு அறிஞன், மக்கள் மத்தியில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறவன் ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து முன்வைக்கிற போது, அந்த குர்ஆன் வசனத்தின் முன்னே இருக்கக்கூடிய வசனங்களையும் விட்டு பின்னே இருக்கக்கூடிய வசனங்களையும் விட்டு அதில் உள்ள ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்லி அதிலிருந்து ஒரு வழக்கத்தை தன்னுடைய தான் கொண்ட கொள்கைக்கு ஏற்றவாறு அதை மாற்றி கொடுப்பது என்பது அறியாத ஒருவன் என்றால் ஒரு விடயம், அறிஞன் சொன்னால் இதை என்னென்று சொல்வது? வேணுமென்று செய்கிறார்கள் என்றுதானே சொல்ல வேண்டும். இல்லை தெரியாமல் செய்கிறார் என்று எப்படி சொல்வது? தெட்ட தெளிவாக இதெல்லாம் இருக்கின்றது. எனவே நாம் இவ்வாறு கூறக்கூடிய மௌலைமார்கள், குர்ஆன் வசனங்களில் சிலதை எடுத்து சிலதை விடக்கூடிய இந்த மௌலைமார்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்று கூற வேண்டியிருக்கிறது. அவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்ள முடியாதிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் இப்ராஹிம் நபியினுடைய இந்த ரசூலுல்லா காபாவை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய சம்பவத்தை சொல்லி என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். ரசூலுல்லா
காபாவை கட்ட வேண்டியதை அதை சமூக ஒற்றுமை கொலை என்பதற்காக விட்டார்கள் என்று அப்படியே சொல்லி, எனவே சமுதாய ஒற்றுமைக்காக நாங்கள் சில நன்மையான காரியங்களை விட்டுவிடலாம். மக்கள் இணை வைக்கக்கூடிய நிலையில் சமுதாயத்தை கண்டால் அது கூடாதுதான், ஆனால் சொல்ல போனால் அவர்கள் குழம்பி விடுவார்கள், சிதறுண்டு போயிடுவார்கள், சின்ன பின்னமாயிடுவார்கள், எனவே நாங்கள் சொல்லக்கூடாது என்று இந்த சம்பவத்தை எடுத்துச் சொல்வார்கள்.